உலகில் நடக்கும் எந்த ஒரு சம்பவங்களையும் நம் கண் முன்னே காட்சியாகவும் தத்ரூபமாகவும் கொண்டு வருகிற ஒரே சாதனம் தொலைக்காட்சி. 1922 வானொலி உலகுக்கு கிடைத்த போது ஒரு சிறிய பெட்டியில் குரல்களை கேட்க முடியுமா அப்படின்னு அதிசயிச்ச அதே உலகம் அடுத்த 4 ஆண்டுகளில் ஒரு பெட்டியில் குரலையும் கண்களில் காட்சிகளையும் காண்போம் என்று இந்த உலகம் நினைத்தே பார்த்திருக்காது. அதை கண்டபோது மக்கள் அனைவரும் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டார்கள். மனிதனின் அறிவுத்திறனை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமே கற்பனைதான். அவ்வாறு கற்பனை செய்து ஒரு பெட்டிக்குள் ஒலியையும் ஒளியையும் வடிவமைத்து மக்களின் கண்களுக்கு விருந்தாக அளித்து தொலைக்காட்சி என்கிற சாதனத்தை உலகுக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசப் போகிறோம். அவர் பெயர் ஜான் லோகி பர்ட். வானொலியின் தந்தை மார்க்கோனி என்றார் தொலைக்காட்சியின் தந்தை ஜான் லோகி பர்ட். 1888 ஆகஸ்ட் 13 ஸ்காட்லாந்தில் உள்ள ஹெலன்ஸ்பர்க் என்கிற இடத்தில் பிறந்தார் ஜான் லோகிப்பர். அவர் பெற்றோருக்கு 4 பிள்ளைகளில் இவர்தான் கடைக்குட்டி. அவர் தந்தை ஒரு பாதிரியார், குறைந்த வருமானத்தில் பெரிய குடும்பத்தை வழி நடத்தி வந்தார். பட் சிறுவயது முதலே ஆரோக்கியம் குன்றியிருந்தார். அதனாலோ என்னவோ அவருக்கு விளையாட்டு, பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களில் நாட்டமில்லை. வீட்டுக்கு அருகில் இருந்த தொடக்க பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றார் பர்ட். அவருக்கு சிறுவயதிலிருந்தே புகைப்படங்கள் என்றால் அதிக ஆர்வம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து பள்ளிகளில் பல இணை பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தன. அதில் ஒன்று புகைப்படக்கலை. அதில் அதிகமாக ஆர்வம் எடுத்து புகைப்பட சங்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டார். அறிவு கூர்மை அதிகமாக இருந்த காரணத்தால் தனது 12வது வயதிலே தனது நண்பர்களுடன் சேர்ந்து படங்கள், காட்சிகள், நகரும் காட்சிகள் என சில ஆய்வுகளை மேற்கொண்டார். அவர் தனது 17 வயதில் லண்டனில் உள்ள ராயல் தொழில்நுட்ப கழகத்தில் சேர்ந்து மின் பொறியியல் துறையில் முதல் நிலையில் தேறினார். பின்னர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போதே செலினியம் செல்களை கொண்டு ஒளியை மின் சமிக்கைகளாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்த பர்ட் பல்கலைக்கழகத்தில் அதற்கான ஆய்வுகளை செய்யக்கூடிய நிலைமையில் இல்லாததால் அதை வீட்டிலேயே அவர் செய்தார். மின்சாரம் மூலம் ஒளியையும் பேசும் படத்தையும் அனுப்ப முடியும் என்கிற நம்பிக்கை அவரிடத்தில் எப்போதுமே இருந்தது. அவர் பட்டம் பெற்ற பிறகு ஒரு நிறுவனத்தில் உதவி பொறியாளராக வேலைக்கு சேர்ந்தார். அவரது 26வது வயதில் மின் அணு தொழிற்சாலையில் வேலை கிடைத்தது. அவற்றிலெல்லாம் மன நிறைவடையாத பேர் முற்றிலும் மாறாக காலுறை தயார் செய்யும் தொழிற்சாலை ஒன்றை துவங்கினார். சரியான வருமானம் கிடைக்காததால் ரொட்டியில் தடவும் சாஸ் அல்லது ஜாம் இது போன்ற விஷயங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். உடல் ஆரோக்கியம் குன்றியதால் அந்த தொழிலையும் நிறுத்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த சமயத்தில் ட்ரினிடாடில் இருக்கும் தன் நண்பரை சந்திக்க கப்பல் பயணம் மேற்கொண்டார் பியர். அப்போது கப்பலில் வானொலியை இயக்கும் நண்பரிடம் அவருக்கு ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்பொழுது வானொலியில் ஒலியை ஒலிபரப்புவதன் மூலம் ஒலியையும் ஒளியையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒளிபரப்புவது எப்படி என்கிற விஷயத்தை அவர்கள் 2 பேரும் கலந்து உரையாடினார்கள். 1922 தனது 34வது வயதில் மீண்டும் லண்டன் திரும்பினார் பியர். வேலையில்லாத காரணத்தினால் அவர் வறுமையில் வாடினாலும் தொலைக்காட்சியை உருவாக்குவதன் கற்பனையும் கனவும் அவரை விட்டு நீங்கவே இல்லை. தொலைக்காட்சி பெட்டிக்கான செயல்முறை வரைபடத்தை உருவாக்கி அட்டை பெட்டி, மின் மோட்டார், ப்ரொஜெக்ஷன் விளக்குகள், மின்கலங்கள், நியான் விளக்குகள், வானொலி வால்வுகள் போன்ற விஷயங்களை வைத்து பல வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். 2 ஆண்டுகள் கடுமையான உழைப்புக்கு பிறகு 1924 அவர் உழைப்புக்கு பலம் கிடைப்பது போல் தோன்றியது. ஒரு சிலுவையின் நிழலை 10 மீட்டர் தூரத்திற்கு அவரால் ஒளிபரப்ப முடிந்தது. மேற்கொண்டு ஆய்வை தொடர அவருக்கு பண வசதி இல்லை. உண்மையில் அவர் கண்டுபிடித்த கருவியின் பாகங்களை விற்று சாப்பிடும் அளவிற்கு கூட அவர் தள்ளப்பட்டார். அப்படி இருந்தும் மனம் தளரவில்லை பேர்ட். எப்படியாவது மனித முகத்தையும் நகரும் காட்சியையும் ஒரு பெட்டிக்குள் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தார். ஆராய்ச்சிக்கு பணம் இல்லாததால் உதவி கேட்டு செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்தார். கிடைத்த பணத்தை கொண்டு அடுத்த ஆண்டே தொலைக்காட்சியின் ஆரம்ப மாதிரியை இயக்கி காட்டினார். எந்த குறையுமின்றி முழு படமும் திரையில் தெளிவாக தெரிந்தது. பேர்ட் மலைத்து போனார்.
அந்த நாள்தான், அதாவது 1925 அக்டோபர் 2 உலகுக்கு தொலைக்காட்சி கிடைத்த நாள். முதலில் கருப்பு வெள்ளை காட்சியாக உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சியிலிருந்து அடுத்த 4 வண்ண தொலைக்காட்சியை உருவாக்கி வெற்றியும் கண்டார். 1929 பிரிட்டிஷ் ஒளிபரப்பு கழகத்திற்காக கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவையை துவங்கினார். 1946 தனது 58 வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார். இன்று நமது வாழ்வில் தொலைக்காட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு தந்து சென்ற ஜான் லோகி பேர்ட் நமது வரவேற்பறையில் இன்னும் தொலைக்காட்சி என்கிற விஷயத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். மை டிவிக்காக என் கே தனேஷ் மணி.